அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு செய்தி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து தான் வந்திருக்கு. அதாவது பணம் அச்சடிக்கும் இயந்திரம் இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற வேலையை தான் வேலைவாய்ப்பு தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10வதுலேருந்து டிகிரி வரையும் முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இந்த ஜாபும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், சூப்பர்வைசர்லேயே வந்துட்டு டெக்னிக்கல் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, டெக்னீஷியன் சொல்லியிருக்காங்க, அதுலேயே டெக்னீஷியன்லேயே ஃபிட்டர், அதுக்கப்புறம் வெல்டர், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜாப்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுவெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்லாக் வேகன்சியும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான சேலரிலாம் பார்த்திங்க அப்படின்னா, சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27,600 95,000 வரை உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேயே வந்துட்டு அதிலே வந்துட்டு கண்ட்ரோல், ஃபிட்டர், பிரிண்டிங் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 21,540 உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியனில் பார்த்திங்கன்னா அதிலே ஃபிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்டர், எலக்ட்ரீஷியன் இவங்களெலாம் பார்த்தீங்கன்னா 18,780 67,390 வரையும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இவங்களுக்குலாம் ஏஜ் லிமிட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 இருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்து 15/4/2024 வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னா 18 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் ஃபுல் டைம் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுவும் இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஃப்ரம் அந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிடெக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும், அதாவது ரெகுலராக போய் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கரஸில் பண்ணுறாங்களே அதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் 18 to 25 வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபிட்டருக்கு இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் வந்து ஃபுல் டைம் ஐடிஐ முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 18 to 25 வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதிலே வெல்டர், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமேஷன் அவங்களுக்குமே ஃபுல் டைம் ஐடிஐ முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு இருக்குது, அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரிங்க முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 18 உங்களுக்கு 30 வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து 50% வந்து மார்க் எடுத்துருக்கணும், அதாவது 50% நீங்கள் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 18 to 28 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபயர்மேன், ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 18 to 25 வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட், அதாவது உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்றைக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/3 14/15 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 15 இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் வரையும் உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. மார்ச்லேருந்து ஏப்ரல் வரையும் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதம் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான டென்டேட்டிவ் டேட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மே இல்லை ஜூனில் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் காஸ்ட்டுக்கு எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 சொல்லியிருக்காங்க, ஓபிசிக்கு 3 சொல்லியிருக்காங்க, பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 10 சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து ரிசர்வேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து 13 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 15 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் விடோ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 35 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது டிஃப்ரெண்ட் பர்சனல் டிசபிலிட்டி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அன்ரிசர்வு ஓபிசி இவங்களுக்கு தான். ஸோ மற்ற எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 8 வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியோட 600 சொல்கிறாங்க. அதாவது அன்ரிசர்வுக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, அதுக்கப்புறம் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு 600 எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 200 உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இந்த
செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் தான் உங்களுக்கு நடக்கும். அது வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதுவும் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த PDF வந்து கீழே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, அந்த டெலிகிராம் சேனலில் இந்த PDF நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த PDF நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணதுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் சொல்லிக்கிறேன். வீடியோ முடிச்சுக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.